BHK, 3 BHK, ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அண்ட் கமர்ஷியல் அவைலபிள் ஃபார் ரெண்ட் இன் கொளத்தூர், நியர்பை மெரிடியன் ஹாஸ்பிட்டல், குமரன் ஹாஸ்பிட்டல், பேக் சைட் ஆஃப் ரெட்டேரி. ப்ளீஸ் கான்டாக்ட் 9003455554. மலையாள சினிமாவில் நடிகைகள் என்ன என்ன ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஹேமா கமிஷன் பட்டியலிட்டுள்ளது. அதில் முக்கியமாக 17 பிரச்சனைகளை நடிகைகள் எதிர்கொள்வதாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அது என்னன்னா, நல்ல ரோல்களில் அறிமுகமாக வேண்டுமென்றால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். பயணங்கள் மற்றும் தங்கும் இடங்களில் பாலியல் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. சம்மதிக்க மறுத்தால் மன ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க. கழிவறை, உடைமாற்று மறை என அடிப்படை வசதிகள் கூட தராமல் பெண்களை அடிமை போல ட்ரீட் பண்ணுறாங்க. தங்கும் இடத்துல நடிகைகளுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் மறைமுகமாக சினிமாவின் பல துறைகளில் தலையிடுறாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கும் நடிகைகளை மிரட்டி அமைதியாக்கிடுறாங்க. ஆண் ஆதிக்க துறையாக சினிமா துறை உள்ளதால் பெண்கள் பல விதங்களில் பலவீனப்படுத்தப்படுறாங்க. ஒழுக்கமின்மை நிறைந்து சினிமா துறை காணப்படுகிறது. பணியிடங்களில் மது அருந்துவது, போதைப் பொருள் உட்கொள்வது சகஜமாக இருக்கு. பணியின் போது நடிகைகளை அநாகரிகமாக பேசுறது, ஃபோனில் திட்டுறது சகஜமாக நடக்குது. பணி கொடுப்பவருக்கும் பணி செய்பவருக்கும் எந்த விதமான ஒப்பந்தமும் போடுறதே இல்லை. நடிகைகளுக்கு ஒப்புக்கொண்ட சம்பளத்தை கொடுக்கறதில்ல. நடிகர்களுக்கு அதிக சம்பளமும் நடிகைகளுக்கு குறைந்த சம்பளமும் தான் கொடுக்குறாங்க. இதில் கூட பாலின வேறுபாட்டை அப்பட்டமாக காட்டுறாங்க. தொழில்நுட்ப கலைஞர்களாக பணியாற்றும் பெண்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கு. எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை சைபர் அட்டாக் செய்கிறாங்க. பெண்களுக்கு தங்களது உரிமை குறித்து தெளிவான அறிவு இல்லாதது இதுக்கு காரணம். பெண்களின் குறைகளை தீர்க்க சட்ட ரீதியிலான எந்த அமைப்புமே இல்லை. இதுதான் அவங்க சுட்டிக்காட்டின முக்கியமான விஷயங்கள். இதை பற்றின உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள்.